ஓகே ஸ்டூடெண்ட், லெட்ஸ் கண்டினியூ த லெசன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸஸ் லீவில் என்னென்ன டாக்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ப்ரோக்ரெசிவ் பாஸ்மிஷன் பார்த்தோம். ரீக்ரெசிவ் டாக்ஸஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாடி மீன் பை ரெக்ரெசிவ்? இட் ஹையர் ரேட் ஆஃப் த டாக்ஸ் லோவர் இன்கம் குரூப் தென் கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப். அதாவது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ரெக்ரெஷன்னா, இட் இம்ப்ளை ஹையர் ரேட் ஆஃப் த டேக்ஸ் லோவர், ஹையர் ரேட் ஆஃப் த டேக்ஸ் லோவர் இன்கம் குரூப். கம்மியான வருமானம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமான ஹையர் ரேட்டில் டேக்ஸ் வரி வைக்கிறாங்க இல்லையா. தென் இன் கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப், ஹையர் கம்மி தெரிஞ்சுன்னா சார், கம்மியானது இவங்களுக்கே எப்படி ஹையர் ரேட் இருக்குன்னா, சில இடத்துலலாம் அதுமாரி இருக்குது, அந்த இடத்துல வரிக்கக்கூடிய வரி தான் ரெக்ரெசிவ் டேக்ஸ். இட் இஸ் வெரி ஆப்போசிட் ஆஃப் த ப்ரொக்ரெசிவ் டேக்ஸேஷன். இது வந்து அதெல்லாம் என்ன பார்த்தாலும் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸில் என்ன சொல்லுவாங்க, யாராருக்கெல்லாம் அதிகமான வருமானம் வருது அவங்களுக்கு விரிக்கக்கூடிய வரி தான் வந்து ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்னு பார்த்தோம். அதான் அந்த ரெக்ரெசிவ் டேக்ஸஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னா ஹையர், அதாவது கம்மியாக வருமானம் வந்தாலும் அவங்களுக்கு ஹையரான டேக்ஸ் கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டேபிள்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுது, மூணு டேபிள்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ப்ரோக்ரெசிவ் டேக்ஸு, த ப்ரொபோஷனல் டேக்ஸு அண்ட் ரெக்ரெசிவ் டேக்ஸும் கொடுத்துறாங்க. இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, இதில் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரொபோஷனல்ஸில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ரெக்ரெசிவ்ல என்கதே இன்கம் சேஞ்ச் ஆகுது. ஏன் சொன்னேன்னா, கம்மியான வாங்குறவங்க கூட நம்ம டேக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுன்னு சொன்னேன் நான், நம்ம மாற்றம் ஏற்படுது, அதனால தான் இன்கமும் சேஞ்ச் ஆகுது. அங்கே டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸு ப்ரோக்ரெஸில், ப்ரொபோஷனாக டேக்ஸ் டிக்ரீஸ் ஆகிச்சு, அங்கே டேக்ஸு கம்மியாச்சு. ஆனால் இதில் பேர் சேம் டேக்ஸ் ஆல்வேஸ் சேம் கேட்டால் அங்கே ஒன்றுமே இல்லை, கம்மியாக வாங்கினா அதிக வாங்கினேன், எப்படி வாங்கினோம் உங்களுக்கு ஒரே டேக்ஸ் தான். அதில் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ், உங்களுக்கு ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ், ஒரு தனிப்பட்ட மனுஷன் வருமானம் சம்பாதிக்கணும் இல்லையா, அவனுக்கு விதிக்கக்கூடியது இன்கம் டேக்ஸ், அது வந்து ப்ரோக்ரெசிவ் டேக்ஸில் வரும். ப்ரொபோஷனல் டேக்ஸ்னு கேட்டால் கார்ப்பரேட் டேக்ஸ், ஒரு நிறுவனத்து மீதுனா டேக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்கம் அதிகமாக அதிகமாகும். அப்புறம் சேல் டேக்ஸ் இருக்குல்ல, ரெக்ரெசிட்டிவ். நீ சேல் டேக்ஸ்னா நீ என்ன பண்ணுவேன், நீ ஏழையாக இருந்தாலும் பணக்காரன்னா அந்த பொருளை வாங்கி தான், ஒரு ஒரு சோப்பு இருக்குது இல்லை ஒரு பிஸ்கட் இருக்குது, பத்து ரூபா சோப்புனா பத்து ரூபா, அது ஏழையாக இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும், பணக்காரனாக இருந்தாலும் வாங்கி தான். அப்போ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ரெக்ரெசிவ் டேக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ அளவு எவ்வளோ நீ இன்கம் வாங்குறது முக்கிய இல்லை, டேக்ஸ் ரேட்டு காமனாக தான் இருக்கும். நீ அதிகமாக சம்பாதிக்கிற கம்மியாக சம்பாதிக்கிற அந்தமாரி எந்த ஒரு வித்தியாசம்லாம் இருக்காது. ஸோ இதுதான் நம்ம டேக்ஸ். டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். டேக்ஸ்னால் ஜென்ரலாக வந்து டூ டைப் ஆஃப் த டேக்ஸு, ஒன்று டைரக்ட் டேக்ஸு இன்டைரக்ட் பார்த்தோம். டைரக்ட் டேக்ஸில் என்னென்ன கேட்டகரி வரும், இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸ்ன்னு என்னென்ன நம்ம பார்த்து கொஞ்சம் பார்த்தோம். இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்துருப்போம் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸைஸ் டேக்ஸ்ன்னு நிறைய பார்த்துருப்போம். அதனுடைய இதில் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டேக்ஸை வந்து நம்ம எப்படின்னா லிமிட் பண்ணுறது, விதிக்கிற அந்த பக்கம் பார்த்து அந்த மூணு வகையில் பார்த்தோம். ப்ரோக்ரெசிவ் அண்ட் ப்ரொபோஷனல் அண்டு ரெக்ரெசிவ் டேக்ஸ்னு சொல்லிட்டு அப்படி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் படி. அது என்ன சார், பிளாக் கருப்பு பணமா, கருப்பு பணமா, கருப்பு பணம் கருப்பாக இருக்குமான்றதுலாம் இல்லை. அதை வாட் யூ மீன் பை பிளாக் மணி, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புரியுதா, பிளாக் மணியை எப்படிலாம் எடுக்கிறாங்கன்றதுக்கான ஒரு பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவெலாம் தெரியும். பிளாக் மணி வந்து முறையற்ற ஒரு பணம், அதாவது கவர்மெண்ட் கணக்கு காட்டாத ஒரு பணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, பிளாக் மணி. அதனால் கருப்பு பணம்ன்றது கருப்பாக இருக்குமா பச்சையாக இருக்குமா அதெல்லாம் இந்த டிஸ்கஷன் வருது. பிளாக் மணினா டெஃபினேஷன் பாருங்கள், பிளாக் மணி இஸ் ஃபண்ட் ஏர்ன் ஆன் த பிளாக் மார்க்கெட். அப்போ பிளாக் கருப்பு பணம் எங்கேருந்துன்னா பிளாக் மார்க்கெட்டு தான், அதாவது நான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாத சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் பிளாக் மணி. விச் இன்கம் அதர் டேங்க் ஹவ் நாட் பீன் பெய்ட், இதில் வந்து இன்க வருமானமோ டேக்ஸோ இதில் பற்றி மென்ஷன்லாம் பண்ணியிருக்காது. இல்லை இல்லீகலாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தான் சொல்லுவாங்க பிளாக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. த அன் அக்கௌண்டட் மணி தட் இஸ் கன்சீல் ஃப்ரம் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் கால்ட் அஸ் மணி. அதான் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களா டேக்ஸ் அட்மினி, அவங்களுடைய கணக்குக்கு வராத பணத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் மணி. ஏன்னா நீங்கள் பிளாக் மணியில் தான் நிறைய ஊழல்கள் நடக்குது இந்தியாவில், அதிகப்படியான திருட்டுத்தனமாக நடக்கிற காரணமே என்னென்னா அந்த பிளாக் மணி தான். பிளாக் மணி மூலயமா தான் நிறைய பேர் பெரிய பணக்காரங்க குறுக்கோயில் சம்பாதிக்கிறாங்க எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு கணக்காட்டாத பணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க பிளாக் மணி, தவிர மற்றபடி வந்து நம்ம கருப்பாக இருக்கும் கலராக இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக லெஜிஸ்லேட்டிவ் இனிவேட்டிவ்ஸ் கப் த பிளாக் மணி இன் இந்தியா. இந்தியாவில் பிளாக் மணி ஒழிக்கிறதுக்காக என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கினேன்னா, நியர்லி ஒரு ஃபைவ் டன்னு உருவாக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லுவாங்க, எஸ்ஐடின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன், தனிப்பட்ட ஒரு குரூப் உருவாக்கி பிளாக் மணி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப்
அண்ட் வைஸ் சேர்மன்ஷிப் ஆர் டூ ஃபார்மர் ஜட்ஜஸ் அண்ட் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் இருக்கலாம், முன்னாளுடைய ஜட்ஜஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள் கீழே ஒரு குரூப் அமைச்சு அவங்க மூலயமா பிளாக் மணியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அதுதான் அது எஸ்ஐடி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா எனாக்ட்மெண்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் லா, அதாவது சில சட்டங்களை கடுமையான சட்டங்கள் மூலிமா பிளாக் மணி வந்து அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபாரின் இன்கம் அண்டு அசட், அதாவது அன்டிஸ்க்ளோஸ்டு அதாவது ஃபாரின் இன்கம் க்ளோஸ் பண்ணாமல் சொத்து க்ளோஸ் பண்ணாமல் அந்த வகையில் பிளாக் மணி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டேக்ஸ் ஆக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதாவது இம்போஷன் ஆஃப் டேக்ஸ் ஆக்ட் 2015 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மல்டி ஏஜென்சி குரூப், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மல்டி ஏஜென்சி குரூப் எம்ஏஜி மேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் ஏற்படுத்தி கன்சிஸ்டிங் ஆஃப் ஆஃபீஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே அதிலோட ஆஃபீஸர்ஸ் அதில் இருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ சேர்ந்த ஆஃபீஸர் அதில் இருப்பாங்க, இந்த எம் மேக்கில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி அதில் இருப்பாங்க, அந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட் சொல்ல எஃப்ஐயூவில் இருப்பாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ரீசன் ரெலிவேஷன் ஆஃப் பனாமா பர் லீக், பனாமா பேப்பர் லீக் இருக்குது இல்லையா அந்த பேப்பர் லீக்கு கூட இவங்க இந்த குரூப் தான், நம்ம பனாமா பேப்பர் லீக்கில் கூட இவங்க தான் இதை பயன்படுத்தினாங்க. அவரவர்களாம் இருப்பாங்க மேக்கில் அவங்க என்ன அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது கண்டுபிடிப்பாங்க. அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, இரட்டை வரி விதிப்பு முறை அவாய்ட் பண்ணுறதுக்காக டேக்ஸ்னு சொல்லுவாங்க, டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சு அக்ரிமெண்ட்டு மல்டிலேட்டரல் கன்வென்ஷன் அப்படி மூலிமா ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மணி சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட நடைமுறையின நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, ஃபேக்ட்ஸ் ஃபாரின் அக்கௌண்ட்டு டேக்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இல்லையா அதுன்றாங்க. அப்புறம் மணி லாண்டரிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க 2002 த்ரோ த ஃபினான்ஸ் ஆக்ட் 2015 மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து 2002 இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா திடீர்னு கேட்பாங்க அந்த ஆக்ட் எந்த வருஷம்னு சொல்லிட்டு ஒன் மார்க்கில் கேட்குறது, மணி லாண்டரிங் ஆக்ட்னா எப்போ, ஃபினான்ஸ் ஆக்ட் எப்போ, ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் எனாக்ட்மெண்ட் ஆன் பெனாமி டிரான்சாக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பெனாமி போடுவாங்களா, பெனாமின்னு உங்களுக்கு தெரியும் சொத்து வேறு ஒரு கார்டினை போட்டுக்கலாம், அந்த ஆக்ட் வந்து 2016 ஏற்படுத்தினாங்க, அது மூலயமா கூட ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் பிளாக் மணி யார் யார் வச்சுருக்கிறாங்கன்றத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃப் ஆப்ரேஷன் க்ளீன் மணி, ஆப்ரேஷன் ஆஃப் க்ளீன் மணி அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் இல்லைனாங்க, அதான் ஆப்ரேஷன் க்ளீன் மணின்றது January 31, 2017 ஏற்படுத்தப்பட்டது. இதை முக்கியமான குவஷன் ஒன் மார்க் நான் வச்சுங்க, ஆப்ரேஷன் க்ளீன் மணின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா January 31, 2017 அவர் லோக்பால் அண்டர் லோக் அயோத் ஆக்ட் கூட இப்போ உங்களுக்கு தெரியுமா ரீசெண்டாக அதை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, லோக்பால் அண்டர் லோக் லோக்கயாத்னு சொல்லிட்டு அந்த ஆக்டில் நிறைய இப்போ பயன்படுத்திகிட்டு வராங்க. அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் இதை ரியல் எஸ்டேட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ரெகுலேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக 2016 சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கேட்டோன்னா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட சில சட்டத்திட்டங்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ பிளாக் மணினா என்னென்னு பார்த்தோம், நடைமுறைக்கு வராத அன்வாட் இல்லீகல் முறையில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தான் பிளாக் மணின்னு சொன்னாங்க. இந்த பிளாக் மணிக்காக ஒழிக்கிறதுக்காக என்னென்ன ஆக்ட்டுலாம் பண்ணாங்க, என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆப்ரேஷன் கெயின் மணின்றது 31 January 2017 வர ஆப்ரேஷன் இந்தியா ஸ்டார்ட் பண்ணிச்சு, அப்புறம் லோக்பால் லோக்கயத்தில் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் பிளாக் மணி, இந்த கருப்பு பணத்துக்கான ஏன் கருப்பு பணம் எப்படி வருது, எந்த ரீசனால உருவாகுது, சார் பிளாக் மணி எதனால ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் செவரல் சோர்சஸ் ஆஃப் பிளாக் மணி ஆர் ஐடென்டிஃபை ஆஸ் நிறைய காரணங்கள் கொடுத்துருந்தோம், சம் ஆஃப் தம் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த பிளாக் மணி எப்படி வருது என்ன காரணத்தில், வாட் இஸ் த ரீசன் ஃபார் பிளாக் மணின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட், ஒரு பொருளுடைய பற்றாக்குறையினால ஃபஸ்ட்டு வருது. ஒரு பொருள் மக்களுக்கு தேவையான ஒரு பொருள் வேணும், அந்த பொருள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறான் அது அதிக விலையை வாங்குகிறோம், பெரிய பணக்காரன் அதிக விலையில் வாங்குகிறான், கம்மியாக இருக்கிறோம் இல்லை தான் வாங்க முடியல, அப்போ என்ன பண்ணுறான் பிளாக் மணி வைக்கிறதுக்கு என்னென்ன மார்க்கெட்டில் வைக்க திருட்டுத்தனமாக வைப்பான் அந்த பொருளை, அப்போ திருட்டுத்தனம் வைக்கும்போது கவர்மெண்ட் கணக்கில் வராது, அதனால தான் ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ் பார்த்தீங்கன்னா வெதர் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல், இயற்கையாகவும் சரி அது செயற்கையாகவும் சரி, த ரூட் காசஸ் ஆஃப் பிளாக் மணி, பொதுவாகவே பிளாக் மணிக்கு காரணமே என்னென்னு கேட்டீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை வெங்காயம், வெங்காயம் வந்து ஒரு தெரியும் ஒரு டெரியும் ஒரு காலத்தில் வந்து எவ்வளோ விலை வித்துன்னு உங்களுக்கு தெரியாது, காரணம் பதுக்கல் ஷார்ட்டேஜ் பற்றாக்குள்ள ஒரு குறிப்பிட்ட திருத்தனமாக
மார்க்கெட்டுக்கு எட்டு போகுமா, அப்படி என்ன பண்ண வீட்டிலே வச்சு ஷார்ட்டேஜ் ஏற்படுத்தி இதுமாரி கிரியேட் பண்ணி அந்த பொருட்களுடைய விலையை ஏற்படுத்தி சம்பாரிச்சு அந்த வகையில் ஏற்படக்கூடிய பணம் தானே இது பிளாக் மணி. ஸோ அதுதான் மெயின் காசஸ் பண்ணால் ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ். கண்ட்ரோல் ஆஃப் அண்ட் இன்ட்ரடியூஸ் த செக் பிளாக் மணி, அடிக்கடி என்ன பண்ணுறாங்க பிளாக் மணி வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது இந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ்னால ஏற்படுமா அப்படின்றதுக்காக அடிக்கடி என்ன பண்ணுறாங்க கண்ட்ரோல் ஆஃப் அண்ட் இன்ட்ரடியூஸ் த செக் த பிளாக் மணி பற்றி செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைசனிங் ப்ரொசீடிங், லைசன்ஸ் இருக்கு இல்லையா, லைசனிங் ப்ரொசீடிங்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்ம்லி பிலீவ் தட் சிஸ்டம் கண்ட்ரோல் த பர்மிட் quotation and license are issued with the mall distribution and the commodities in the short supply which result in generation of black money. அதுனா சார் லைசன்ஸுக்கும் இதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ லைசன்ஸ் அவனுக்கு கவர்மெண்ட் இந்த இதுக்கு மேலே தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுத்தா அது பாதிக்கணும்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ லைசன்ஸ் கொடுக்காதல என்ன பண்ணுவான், இல்லீகலாக பொருள் என்ன பண்ணால் விற்க ஆரம்பிப்பான். இப்போ இல்லீகலாக பொருளை விற்கிற ஆரம்பிக்கிறானா என்ன காரணம், அது அவனுக்கு கவர்மெண்ட் கணக்கு கட்டாத பணம் வருது. அப்போ அந்த லைசன்ஸ் அவனுக்கு முறையாக கொடுத்துருந்த ப்ரொசீடிங் ப்ரொசீஜர் படி வந்து கொடுத்தா அவன் கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கி விற்றுருப்பான். ஆனால் லைசன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அவன் என்ன பண்ணலாம் இல்லீகல் முறையில் பொருளை விற்று அதை பணம் சம்பாதிக்க நினைப்பான். அதனால தான் அந்த ரீசனை அதை சொல்கிறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டர், அப்படிதான் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டர் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஹாஸ் பீன் மேஜர் கான்ட்ரிபியூட் ஆஃப் பிளாக் மணி. பிளாக் மணி உருவாகிறதுக்கு மெயினாக காரணம் இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான், தொழிற்சாலைகள் தான், அதில் தான் மெயின் காரணமாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ட்ரை டு பை கமாடிட்டி அட் லோ ப்ரைசஸ், என்ன பண்ணுவாங்க பொருள் ஒருத்தர் வாங்கணும்னு நினைப்பேன் கம்பெனியில், அவள் எப்படி வாங்கணும்னு நினைப்பேன் பொருளை கம்மியான விலையில் வாங்கணும், அப்போ தான் அவனுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு பெரிய கம்பெனிக்கு கேட்டால் சின்ன கம்பெனிக்காரன் எப்படி போய் வாங்குவான், கம்மியான விலையில் வாங்கி அந்த அதை விற்கணும்னு நினைப்பான். அப்போ என்ன ஆகிடுது இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் அவன் நம்பி இருக்கிறதா இருக்குது அண்ட் கெட் தம் ஃபில்டு ஹை அமௌண்ட் அண்ட் பாக்கெட் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு இல்லையா. அப்போ என்ன பண்ணுவான், அதிகமான அவன் பில் போட மாட்டான். ஒரு கம்பெனிக்கிட்ட போய் ஒரு பொருள் வாங்க போகிறான்னா ஹை ரேட்டில் பில் போட மாட்டான், ஏன்னா பில் போட்டால் அதுக்குண்டு என்ன டேக்ஸ் கட்டணும், அதான் ஜிஎஸ்டி கட்டணுன்றதுனால என்ன பண்ண மாட்டான், அதுமாரி போட மாட்டான். அதனால் என்ன பண்ணுவான் இவன் கம்பெனிக்கிட்ட லோ ரேட்டில் கம்மியான விலையில் பில் போட்டுருக்க போட்டு வாங்கிட்டு வருவான். ஸோ அப்போ இந்த பிளாக் மணிக்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இது இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா மிக முக்கியமான பொருட்களும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர் நம்பி தான் இருக்குது. ஏன்னா தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய பொருள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. விவசாயில் இருக்கிற எந்த பொருளும் கூட அது கூட இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இண்டஸ்ட்ரியல் வாங்கக்கூடிய பொருளை எப்படி வாங்கணும், ஒரு வீட்டுக்கு வீடு கட்டப்போகிறேன் அந்த வீடு கட்டுறதுக்கான கரும்பு அயன் பார் இருக்குது, இரும்பு வாங்குறேன்னு வச்சுக்க, கம்பி கம்மியாக வாங்கினா என்ன பண்ணேன் ஹை ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கும், வாங்க மாட்டேன் ஹை ரேட் பில்லு போட்டு வாங்க மாட்டேன், வாங்கணும்னு நினைப்பேன் பில்லு கம்மியான பில்லு போட்டு கொடுங்க, எனக்கு டேக்ஸ் இல்லாத கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்குவேன். அப்போ என்ன ஆகிடுது, இது பிளாக் மணிக்கு ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங் கடத்தல், இது மெயின் ரீசன் ஃபார் த பிளாக் மணி. பிளாக் மணிக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மக்லிங், த ஸ்மக்லிங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் பிளாக் மணி. மெயினான காரணம் திருட்டு கள்ளப்பணத்துக்கு பக்கம் மெயினாக கருப்பு பணத்துக்கு மெயின் முக்கியமான காரணம் கடத்தல் தொழில் தான். வென் த இந்தியா ஹேட் ரிஜிட் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ப்ரீஷியஸ் மெட்டல் லைக் கோல்டு அண்ட் சில்வர் டெக்ஸ்டைல் எலக்ட்ரானிக் குட்ஸை லீவ் தட் ஹெவி டாக்ஸஸ் டியூட்டி. இந்தியா வெளிநாட்டுலேருந்து ஒரு பொருளை எடுத்து வர அது கோல்டோ சில்வரோ டெக்ஸ்டைலோ எலக்ட்ரானிக் விலை உயர்ந்த பொருட்களை எதெல்லாம் வெளிநாட்டில் எடுத்து அதுக்கு இந்தியாவில் வெளிநாட்டுலேருந்து இந்தியாவுக்கு எடுத்து வரனா ஹெவியான டேக்ஸ் இருக்கும், ஹெவி டாக்ஸஸ் பயங்கரமான டேக்ஸ் போட்டு தான் அதுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போனால் டேக்ஸ் கொடுக்கணும், ரொம்ப பணம் வரி கட்டணும், கம்மியான விலையில் போய் அங்கே போய் விற்க முடியாது, அதனால் என்ன பண்ண மக்கள் அதிக விலையில் வாங்க மாட்டாங்க, ஒரே கடந்த என்ன பண்ணுவோம் கள்ளக்கடத்தல் ஏற்படும், ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம், அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது, புரியுதா. ஸோ இதுவும் ஒரு காசஸாக சொல்கிறாங்க, ஸ்மக்லிங் தான் மெயின் காசஸாக சொல்கிறாங்க பிளாக் மணிக்கு வர்றதுக்கு மெயின் காசு என்ன ஸ்மக்லிங். அந்த பிரிங்கிங் திஸ் குட்ஸை அவாய்டிங் அத்தாரிட்டிஸ் ஸ்மக்லிங், எந்த பொருளையும் ஆதாரம் இல்லாதவர் கொண்டு போகிறது தான் என்ன சொல்கிறாங்க ஸ்மக்லிங் சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு சில்வரு டெக்ஸ்டைல்ஸு எலக்ட்ரானிக் குட்ஸு விலை உயர்ந்த பொருட்கள் எது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் ஒரு இந்தியாவில் எந்த ஒரு நாட்டில் எந்த பொருள் வந்தாலும் ஹெவி டேக்ஸ் போட்டு தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை திருட்டுத்தனமாக எடுத்து போனால் மக்களுக்கு விற்றுலாம் அதிகமான காசு விற்றுலான்ட்டுங்க பார்க்குறாங்க. ஸோ அதுதான் மெயின் காசஸ் லாஸ்ட்டு மெயின் காசஸ் பார்த்து பிளாக் மணி என்னன்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வரியினுடைய அமைப்பு. வென் த டேக்ஸ் ரேட் ஆகினா பிளாக் மணி ஜென்ரேட் ஆகும், அதிகமாக தான் இருக்கும். எப்பயுமே ஒரு பொருளுக்கான விலையை வரி அதிகமாக இருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், கம்மியான விலையை திருட்டுத்தனமாக வைக்கணும் தான் நினைப்பான். அப்போ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருந்தால் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க பிளாக் மணியில் ஈடுபட மாட்டாங்க. அப்போ பிளாக் மணி வர்றதுக்கு மெயின் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா
டேக்ஸ் வச்சுன்னு ஒன்று ஒரே இம்பார்ட்டன்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், டேக்ஸ் வச்சுட்டா அது நேரத்துக்கு இந்தமாரி கொஞ்சம் குறைச்சினீங்கன்னா மக்கள் ஈடுபாடு காட்டுவாங்க, அந்த அவாய்ட் பண்ண பிளாக் பண்ணி இல்லாமல் அவாய்ட் பண்ணலாம்.